மனுஷனால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனுஷனோட கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிகள் மிகவும் அபரிமிதமான வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. மனுஷன் தன்னுடைய காலடியை நிலவில் பதிச்சிட்டான். பூமியில் இருந்துக்கிட்டே செவ்வாயில் தண்ணி இருக்கா இல்லையா, அங்கே மனுஷங்க வாழ முடியுமா முடியாதா அப்படின்னு மிக துல்லியமாக கணிச்சு சொல்கிறான். இப்படி என்னதான் இருந்தாலும் மனுஷனால் கூட விவரிக்க முடியாத பல விஷயங்கள் பூமியில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட பல மர்மங்கள் நிறைந்த நாஸ்கா கோடுகளை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் தமிழ் டைகர். தென் அமெரிக்காவின் பெரு நாட்டில் உள்ளது நாஸ்கா பாலைவனம். அந்த பாலைவனத்தில் சுமார் 500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வினோதமான கோடுகள் காணப்படுது. அந்த கோடுகளுக்கு நாஸ்கா கோடுகள் அப்படின்னு பெயரிடுறாங்க. உலகத்தோட தீர்க்கப்படாத பல மர்மங்கள் நிறைந்த பகுதிகளில் ஒன்றா காணப்படுகிற இந்த நாஸ்கா கோடுகள் இந்த இடத்து மேலே எதேச்சியாக பறந்து போகும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏராளமான கோடுகள், வரைபடங்கள், எண் கணித கணிப்பீடுகளை உள்ளடக்கிய அத்தளத்தை ஆகாயத்திலிருந்து மட்டுமே பார்க்க முடியும். அதில் மீன்கள், குரங்கு, மனிதன், பறவைகள், விமான ஓடுதளம் மற்றும் பல ஏலியன்கள் போன்ற உருவங்கள் நூற்றுக்கணக்கில் காணப்படுவது அந்த பாலைவனத்தில் ஒரு வித்தியாசமான விடயமாகும். இங்கு வரையப்பட்டுள்ள கோடுகளில் கிறிஸ்டலின் கிளாஸ் காணப்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த மர்மத்தலம் யாரால் உருவாக்கப்பட்டது? தரைவழியாக போய் சேருவதற்கே மிக கடினமானதாக உள்ளபோது 500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில், அதுவும் சுட்டெரிக்கும் பாலைவன வெயிலில், சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மிக நேர்த்தியான உருவங்களை கோடுகள் மூலம் வரைந்தது யார்? போக்குவரத்திற்கு மாடுகளையும் குதிரைகளையும் மட்டுமே பயன்படுத்தி வந்த அந்த காலத்தில், சாலைகள் கூட இல்லாத அந்த காலத்தில் விமான ஓடுதளம் அமைத்தது யார்? இந்த கேள்விக்கான பதிலை இன்னும் விஞ்ஞானிகளால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. வேற்று கிரகத்திலிருந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக பூமிக்கு வந்தவர்கள்தான் இந்த இடத்தை பயன்படுத்தியிருக்க வேண்டும் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். ஏன் பூமியை பயன்படுத்தினர்? எந்த நோக்கத்திற்கு பெரு பாலைவனத்தை தேர்ந்தெடுத்தனர்? வேற்று கிரகவாசிகள் இப்போது எங்கு இருக்கிறார்கள்? பூமியில் அனைத்து கனிமங்களும் கிடைக்கும் இடங்களில் பெரு நாடும் ஒன்று. அதாவது தங்கமாக இருக்கட்டும், யுரேனியமாக இருக்கட்டும், பல வகையான கனிமங்களாக இருக்கட்டும், இங்கு அதிகமாக காணப்படுகிறது. நாம் எப்படி நிலாவில் தண்ணி இருக்கா, செவ்வாயில் மனுஷங்க வாழ முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி செய்கிறோமோ, அதே மாதிரி வேற்றுக்கிரகவாசிகளும் இந்த கனிமங்களுக்காகவோ அல்லது வேறு எதற்காகவோ பூமியை நோக்கி பயணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாஸ்கா கோடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட சில கிலோமீட்டர் தூரத்தில் பேண்ட் ஆஃப் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வித்தியாசமான குழிகள் போன்ற அமைப்பும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த குழிகள் சுமார் 1450 மீட்டர் நீளமும் 21 மீட்டர் அகலத்தில் 1-1.5 மீட்டர் ஆழம் கொண்ட சுமார் 6900 குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த குழிகளை விமானத்திலிருந்து பார்க்கும்போது படைவீரர்கள் போருக்கு போகிற மாதிரி தெரியும். இந்த நாஸ்கா கோடுகளுக்கு முழுக்க முழுக்க ஏலியன்கள் தான் காரணம் அப்படின்னு பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பெருநாட்டு பழங்குடிகள் தங்களுடைய கடவுள் வானத்தில் இருக்காரு, அவர் விமானம் போன்ற வாகனங்கள் மூலமாக தான் பூமியை வந்தடையணும், அதற்காக அவர் வந்து அடைவதற்காக ஒரு ஓடுதளம் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைச்சிருக்கலாம் அப்படின்னும், இந்த பூமியில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் மற்றும் பூச்சிகள் இந்த மாதிரி வடிவத்தில் தான் இருக்கும் அப்படின்னு தன்னுடைய கடவுளுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக இந்த பழங்கால மனிதர்கள் வரைஞ்சிருக்கலாம் அப்படின்னு பல ஆராய்ச்சியாளர்கள் அடித்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேண்ட் ஆஃப் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குழிகளை எதற்காக நோண்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஒன்று, பழங்கால மனிதர்கள் தங்கள் உணவுப் பொருட்களை சேமிப்பதற்காக ஒரு சேமிப்பு கிடங்காக பயன்படுத்தியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா தங்கம் போன்ற கனிம வளங்களை எடுப்பதற்காக இந்த குழிகளை நோண்டியிருக்கலாம் அப்படின்னு பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கருத்துக்கள் ஒரு பக்கம் இருக்க, ஏலியன் போன்ற விசித்திரமான உருவங்கள் நாஸ்கா பாலைவனத்தில் காணப்படுவது இந்த கருத்துக்களை உடை தெரியும் விதமாகவே இருக்குது. எப்படி பார்த்தாலும் நாஸ்கா பாலைவனம் மர்மங்கள் நிறைந்த பகுதியாகவே இன்னமும் திகழ்கிறது. இந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.